ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ வாக்கிங் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக வந்து ஒன்று ஒரு சில பேருக்கு எட்டு மணி நேரம் இருக்கும், ஒரு சில பேருக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்கும், ஒரு சில பேருக்கு 12 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து உட்காந்துட்டு தான் படிக்க போகிறோம். ஸோ உட்காந்துட்டே ரொம்ப நேரம் படிக்கிறவங்களுக்கு வந்து நான் குணம் நம்மளோட எனர்ஜி அதிகமாக லாஸ் ஆகும். அந்த எனர்ஜி லாஸ் எப்பவுமே வந்து நிறைய ஃபேட் வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ நம்ம உட்காந்துட்டே இருக்கோன்னா ஸோ அதெல்லாம் நம்ம பர்ன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப் வாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20 மினிட்ஸ் வாக்கிங்க்கு அப்புறம் ஸ்டார்ட் செஷன். யூஸ்வலாகவே ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான டே. ஒரு வீக்கில் நம்ம வந்து மண்டே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. ஸோ ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த டேஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அதை வந்து மண்டேயில் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க் தான் அது. ஸோ மண்டேஸ் வந்து ஒரு பிளானிங் டே. லாஸ்ட் 100 டேஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபிலிம்ஸ்க்கு ஒன்று 100 டேஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 98 டேஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் டேஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா வாரமும் இந்த 3 விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து மாடியூல் டெஸ்ட்டு, அடுத்தது வந்து மாடியூல் டெஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி வந்து ஸ்டாட்டிக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு 100 கொஷின்ஸ் எழுதுனாங்க, 60 கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதி பார்க்கலாம். அடுத்து வந்து சிசாட், சிசாட் வந்து ஒரு ஒரு வாரமும் வந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து ராங்னு சொல்லி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒன்று. அடுத்து வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து இந்த 7 டேஸில் ஏதோ ஒரு வீக் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ மினிமம் வந்து நம்ம இந்த லாஸ்ட் வீக்கில் இந்த மோஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, மோஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அதில் மார்க் வாங்கிப்போம் இல்லைங்களா, அந்த மார்க்கை வச்சு இந்த வாரம் நான் வந்து பண்ண ஒர்க் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ இந்த மூணு டெஸ்ட் பண்ணுறது மூலமா நமக்கு வந்து செல்ஃபாக ஓகே இந்த வாரம் நம்ம வந்து நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து இந்த செஷன் இருக்குல்ல 10 மணி செஷன் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெனஸ்டே வந்து மொழியல் டெஸ்ட் இருக்குது. அது அதில் வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து கம்ப்ரைஸ் பண்ணி எழுத போகிறோம். ஒன்று வந்து ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக் மூணு எழுத போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து லக்ஷ்மிகாந்த் புக் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு 12 லெசன் இருக்குது. அது நம்ம வந்து படிக்கலாம். ஸோ நான் அது எப்படி படிக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். இங்கே நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எலெக்ஷன் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ அந்த டாபிக் இருக்குது. ஸோ இந்த டாபிக் எல்லாமே நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு லெசன் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 pages இருக்கும், இல்லை ஒரு 10 பேஜ் இருக்கும். இந்த 10 பேஜுமே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து படிக்காமல் என்ன கண்டென்ட் முக்கியம், எந்த கண்டென்ட் படித்தா வந்து ப்ரிலிம்ஸில் வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் அப்படியே வந்துடும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு எப்படி சொல்றது ஈகிள் ஐ இருக்கும். அந்த கண்ணோட்டத்திலே வந்து பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாகவும் வந்து படித்த மாதிரி இருக்கும், லெசன்ஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஹோலிஸ்டிக்காக படித்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கண்டென்ட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்னர் படிக்கிறேன். இப்போ நான் வந்து கவர்னர் படிக்கிறேன் அப்படின்னா ஸோ அது வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமும் அதே நாலேஜ் ஓகே ஃபுல்லாக படிக்காமல் நம்ம வந்து உடனே வந்து குவெஸ்சன் பேப்பர் பார்க்கணும். கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம், அட்டன் பண்ணதுக்கப்புறம் குவெஸ்சன் பேப்பரில் இப்போ கவர்னர் பற்றி என்னெல்லாம் வந்திருக்கு, எந்த மாதிரி வந்து குவெஷ்சன்ஸ் வந்து வந்திருக்கு, எப்படி வந்து குவெஸ்சன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க எப்படிங்கிறது இப்படிலாம் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்போ வந்து எப்பவுமே இப்போது கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து புக்கை வந்து ஃபஸ்ட் பேஜ்லேருந்து கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துருப்போம். அந்த நோட்ஸை ஒன்ஸ் வந்து கிளான்ஸ் வைஸ் பண்ணிவிட்டு புக்கில் படிக்கும் போது இப்போ ஃபஸ்ட் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இப்படி ஃபஸ்ட் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணாமல் இப்போ கவர்னரா ஓகே அவரோட ஆஃபீஸ் என்னவாக இருக்கும், அவரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்ன, எக்ஸிக்யூட்டிவ் பவர் என்ன, அப்புறம் ஜுடிஷியல் பவர் என்ன, இந்த மாதிரி இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்னா 5 பாயிண்ட்டு, லெஜிஸ்லேட்டிவ் பவர்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து நிறைய கண்டென்ட் ஓரியன்டாக ரொம்ப படிச்சுக்கிட்டு நாலேஜ் ஏற்றுறத எக்ஸாமில் எது கேட்பாங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து க்வெஸ்சன் பேப்பரில் வந்திருக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கவர்னர் வந்து ஸ்டேட் கொடுத்தாங்க, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இப்போ இதில் ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நோ சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங் அவர் மேலே எந்த கோர்ட்டும் நம்மளால் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அவரோட அலவன்ஸ், எமால்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்லிமெண்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க, இந்த பேசிஸ் ஆஃப் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படி போட்டிருக்கு. அப்போ வந்து 2 பாயிண்ட் ஓகேவா, 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து அப்போ ஃபஸ்ட்டு லைன் வந்து அவருக்கு ஏதாவது ஜுடிஷியல் பவர் இதில் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அடுத்து வந்து அவரோட ஆஃபீஸ் வந்து எப்படின்னா இருக்கும் அப்படின்ட்டு நான் இதெல்லாம் வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அவரை பற்றி,
அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவரோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி அந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கிறோம் இல்லையா அப்ப இந்த மாதிரியே வந்து க்வெஸ்சன் பேப்பர் எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்களோ அதே மாதிரி நம்ம வந்து ரீட் பண்றது ரொம்ப நல்லது ஸோ ஹாய் கைஸ் பத்து மணி செஷன் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒன் ஓ கிளாக் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இது முடிஞ்சிருச்சு லஞ்சுக்கு அப்புறம் சிசாட் இருக்கு சிசாட் பார்த்துட்டு எம்சிக்யூஸ் செஷன் வந்து 4:30 இப்போ வந்து 2:30 செஷன் ஸோ இந்த செஷன் வந்து சிசாட் அப்புறம் சிசாட் வந்து இருக்கிறதே வந்து ரொம்ப எனக்கு ஒரு வீக்கஸ்ட் ஏரியானா அது வந்து சிசாட் தான் யூபிஎஸ்சியில் ரொம்ப கஷ்டமானது அப்படின்னா அது வந்து சிசாட் தான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸில் மேக்ஸ் எடுத்துருக்காங்க ஏன்னா ஸ்கூலில் வந்து நல்லா மேக்ஸ் போடுறவங்க அவங்களுக்கு ஜாலி தே ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு தான் இருக்கும் ஸோ சிசாட் வந்து இன்கேஸ் நம்ம மேக்ஸ் வந்து சின்ன வயசுலேயே வந்து படிக்காமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்குலாம் வந்து மேக்ஸ் சிசாட் பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கும் ஒரு வழி இருக்குது ஸோ அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்ன மாதிரி சம்ஸ் கேட்டிருந்தாங்களோ இல்லை வந்து இந்த டைப் இருக்கும் இல்லைங்களா எல்சிஎம் அப்புறம் என்ன அப்புறம் வந்து ஸோ இப்போ வந்து 9:30 ஆகுது 9:30 to 10:30 வந்து ரிவிஷன் டைம் ஸோ ரிவிஷன் வந்து யாரும் கண்டிப்பாக வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செய்யுங்க சொன்னாலும் பண்ண போகிறேன் ஸோ இந்த செஷன் இதோட முடியுது நம்ம நாளைக்கு வந்து டே 4 நாளைக்கு ஸோ டே 4 அடுத்து உங்களுக்கு வந்து புதுசாக வேறு என்ன வந்து எனக்கு உங்களால் வந்து நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ண முடியும் இந்த 100 டேஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது அடுத்து வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அன்டில் தென்